வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணின எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அமேசிங் பிளேசஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட முதல் 5 பாகம் போட்டிருக்கேன். அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. இந்த வீடியோவுல இயற்கையிலேயே அழகான மேலும் 5 இடங்களை பத்தி இந்த பாகத்துல பார்க்கலாம். யுனெஸ்கோவோட பாரம்பரிய தளங்கள்ல ஒரு முழு நாட்டையே இணைச்சிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட சிறப்பு இந்திய பெருங்கடல்ல இருக்கிற மாலத்தீவையே சேரும். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பெருங்கடல்ல வடக்குல இருக்கிற இகவந்தி பொழு அட்டோல் முதல் தெற்கே இருக்கிற அட்டு அட்டோல் வரையில ஏறக்குறைய 750 கிலோமீட்டர் தொலைவு நீண்டு இருக்குது. இத கடல் அளவையில சொல்லணும்னா 400 நாட்டிக்கல் மைல் தொலைவு. மாலத்தீவு அரசாங்க நிர்வாக வசதிக்காக 21 அட்டோல்களாக பிரித்துள்ளது. புவியியல் ரீதியா ஆசிய நாடுகள்ல ஒன்னான இந்த மாலத்தீவு கடல் உட்பட ஏறக்குறைய 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இதுல தீவு நிலப்பரப்புகள் ஏறக்குறைய 298 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டும்தான். பவளப்பாறை தொடர்கள் இருக்கிறதுக்கு பேர் போன இந்த மாலத்தீவுல ஏறக்குறைய 187 வகையான பவளப்பாறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம 1100 வகையான மீன் இனங்கள், 5 வகையான கடல் ஆமைகள், 21 வகையான திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்கள், 400 வகையான மொல்லஸ்கஸ் வகைகள், 83 வகையான எக்கினோடர்கள், 120 வகையான போபேபாட்கள், 15 வகையான ஆம்பியாட்கள், 145க்கும் மேற்பட்ட நண்டுகள் இனங்கள் உட்பட பல ஒட்டுமீன் உயிரினங்களும் இந்த மாலத்தீவு பகுதியை ஆதாரமா வச்சு உயிர் வாழுதுங்க. முக்கியமா 1998 வரையில பவளப்பாறைகள் இறந்து விடாது அப்படிதான் எண்ணியிருந்தாங்க. இதற்கு பிறகான ஆய்வுகள்ல இந்த பவளப்பாறைகளை அழிந்து வர்றது தெரிய வந்திருக்குது. உலகம் முழுமையும் பவளப்பாறைகளை பாதுகாக்கிறது ரொம்பவும் அவசியம். இத கவனத்துல எடுத்து பல ஆய்வாளர்கள் அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறதும் ஆறுதல தருது. உலகத்திலேயே தடையின்றி நேரடியாக தரையில விழுறதுல மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னா ஏறக்குறைய 3212 அடி உயரத்துல இருந்து விழுற வெனிசுலாவுல இருக்கிற இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான். இது வெனிசுலா நாட்டுல பொலிவர் மாநிலம் கனைமா தேசிய பூங்காவுல அமைஞ்சிருக்கிற ஆயன் டெபி அப்படிங்கிற மலை விளிம்புல இருந்துதான் இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி விழுது. இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியின் மேல பறந்ததும் இந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சதா கருதப்படுற அமெரிக்க விமானியான ஜிம்மி ஏஞ்சல் நினைவாகத்தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்த பேரு வந்திருக்கு. மட்டுமில்லாம இவர் இறந்தபோது அவரோட அஸ்தியும் இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியில தூவப்பட்டுச்சு. இது கனடாவுல இருக்கிற நியூ பிரன்ஸ்விக் மற்றும் நோவா ஸ்கோட்டியா இடையே இருக்கிற விரிகுடா தான் இந்த ஃபண்டி விரிகுடா. அப்படி என்ன இந்த விரிகுடாவுல விசேஷம்? இந்த உலகத்துல சராசரியான கடல் அலையோட உயரம் 1 மீட்டர், அதாவது 3.3 அடி மட்டும்தான். ஆனா இந்த ஃபண்டி விரிகுடாவுல ஏறக்குறைய 52 அடி உயரம் வரையில கடல் அலை இருக்கும். குறுகலான விரிகுடா பகுதிகளில் 12 மணி நேர சுழற்சியில இந்த அலைகள் மூலம் ஏறக்குறைய 10,000 கோடி டன் அளவுக்கு நீர் உள்ளேயும் வெளியேயும் பாயுது. இது இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆறுகளோட ஒட்டுமொத்த நீரோட்டத்தையும் விட 2 மடங்கானது. ஜூராசி காலத்துல இருந்து உருவானது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த பகுதியில இருந்து பல டைனோசர் படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மட்டுமில்லாம கார்போனிஃபெரஸ் மரங்கள்ல ஆரம்ப கால ஊர்வன இனங்களோட படிவங்களும் இந்த பகுதியில இருந்து கிடைச்சிருக்குது. இந்த பகுதியில துடும்பு திமிங்கலம், அம்பேக் திமிங்கலம், மின்கே திமிங்கலம், அட்லாண்டிக் வெயிட் சைடு டால்பின், ஹார்பர் போர்போயிஸ் போன்ற பல உயிரினங்களோட வாழ்விடமாகவும் இது விளங்குது. மிகவும் அடர்ந்த மற்றும் இருள் சூழ்ந்த காடு அப்படிங்கிறதுக்கு பேர் போனதுதான் ஜெர்மனியில இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட். இது தென்மேற்கு ஜெர்மனியில இருக்கிற பாடன் வுட்டன்பர்க் மாநிலத்துல இருக்கிற ஒரு பெரிய காடு நிறைந்த மலைத்தொடர் தான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட். இதோட மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ரைன் பள்ளத்தாக்கும், பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லை பகுதிகளும் இதோட எல்லையா இருக்குது. வரலாற்று ரீதியாக வனவியல் மற்றும் தாது வைப்பு சுரங்கத்திற்காக அறியப்பட்ட இந்த காடு இப்போது சுற்றுலாவுக்கு பேர் போனது மட்டுமில்லாம ஏறக்குறைய 3 லட்சம் வேலையாட்களுக்கு வாழ்வாதாரமாகவும் மாறியிருக்குது. அயர்லாந்தோட கவுண்டி கிளேர்ல இருக்கிற பர்ரன் பிராந்தியத்தோட தென்மேற்கு பகுதியில இருக்கிற கடல் பாறைகள் தான் இந்த மோகரின் கிளிப்ஸ். இந்த கடல் பாறைகள் ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் வரையில நீண்டிருக்கு. இந்த பாறை தொடரோட நடுப்பகுதியில அருகில இருக்கிற ஓபிரைன் டவர் அப்படிங்கிற ஒரு வட்டமான கல் கோபுரம் இருக்குது. இந்த கடற்பாறைகளை பார்வையிடுறதுக்காக அயர்லாந்துக்கு 1 வருஷத்துக்கு ஏறக்குறைய 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க.
20 மேற்பட்ட கடற்பறவை இனங்களோட வாழ்விடமாகவும் இந்த பாறைகள் திகழுது. இங்கு 2007 திறக்கப்பட்ட கண்காட்சியில் புவியியல், வரலாறு, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அடங்கிய ஊடக காட்சிகளும் இந்த கண்காட்சியில இடம்பெறுது. இந்த பாறைகளோட அடிப்பகுதியில ஏறக்குறைய 313 மற்றும் 326 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பான காலத்தைச் சேர்ந்த ஆற்று வண்டல் மற்றும் நதிமணல் அடுக்குகள் இந்த பாறைகள்ல காணப்படுது. புவியியல் ஆதாரமாக விளங்குற இந்த படிவங்கள் சில சென்டிமீட்டர் தடிமன்களிலிருந்து பல மீட்டர்கள் தடிமன் வரையில அமைஞ்சிருக்குது. இதே மாதிரி நேர்ல போய் பார்க்க தூண்டுற மாதிரியான இயற்கையான அழகோட இருக்கிற அமேசிங்கான இன்னும் பல இடங்களை அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அப்புறம் இந்த சேனல்ல இன்னும் சில வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.